Welcome to colourful station. Hi குட்டீஸ், இன்னைக்கு நம்ம ஐவகை நிலங்களை பத்தி பார்க்க போறோம். இந்த ஐவகை நிலங்களை ஐந்திணைகள்னு கூட சொல்லலாம். அந்த ஐவகை நிலங்கள் என்னென்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. மலையும் மலை சார்ந்த பகுதியையும் குறிஞ்சி நிலம் என்று நம்முடைய முன்னோர்கள் அழைத்தார்கள். மலைக்கு அடுத்து இருந்த நிலப்பகுதி காடும் காடு சார்ந்த இடமும். இப்பகுதியை வந்து முல்லை நிலம் என்று நம்முடைய முன்னோர்கள் அழைத்தார்கள். முல்லைக்கு அடுத்து இருந்த நிலப்பகுதி வயலும் வயல் சார்ந்த இடமும். இந்த வயலும் வயல் சார்ந்த இடத்தையும் மருத நிலம் என்று அழைத்தார்கள். பண்டைய தமிழ்நாட்டின் கிழக்கும் மேற்கும் தெற்கும் கடலின் எல்லையாக இருந்தது. இந்த கடலையும் கடல் சார்ந்த இடத்தையும் நெய்தல் நிலம் என்று அழைத்தார்கள். பருவ காலத்தில் பெய்ய வேண்டிய மழை பெய்யாமல் வறட்சி ஏற்பட்டு நிலம் வந்து பசுமை இல்லாமல் இருக்குமானால் அந்த நிலத்தை வந்து பாலை நிலம் என்று அழைத்தார்கள். சரி, இப்போ நம்ம ஐவகை நிலங்களை பற்றி பார்க்கலாம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. குறிஞ்சி, மலையும் மலை சார்ந்த இடமும். தொழில், வேட்டையாடுதல். மக்கள், குறவர், குறத்தியர். கடவுள், முருகன். முல்லை, காடும் காடு சார்ந்த இடமும். தொழில், ஆநிறை மேய்த்தல். மக்கள், ஆயர் ஆய்ச்சியர். கடவுள், மாயோன். மருதம், வயலும் வயல் சார்ந்த இடமும். தொழில், வேளாண்மை. மக்கள், உழவன், உழத்தியர். கடவுள், இந்திரன். நெய்தல், கடலும் கடல் சார்ந்த இடமும். தொழில், மீன் பிடித்தல், உப்பு தயாரித்தல். மக்கள், பரதவர், நுழத்தியர். கடவுள், வருணன். பாலை, மணலும் மணல் சார்ந்த இடமும். தொழில், வழிப்பறி செய்தல். மக்கள், மறவர், மரத்தியர். கடவுள், கொற்றவை. If you like the video, like, share and subscribe. Thanks for watching.